ரெண்டு நாள் கழிச்சு ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னோக்கி போய் பார்த்தா இதே நாளில் அந்த 14ஆம் தேதி அவனியாபுரத்தில் நாங்கள் நெருப்பாக நின்று போராடின நாள். அவனியாபுரத்தில் முதல் அடி ஜல்லிக்கட்டு உரிமைக்காக ரத்தம் சிந்திய அந்த நாள் ஞாபகத்து வந்துட்டு போகுது. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லி இனி ஜல்லிக்கட்டே இல்லை, காளை மாடுகள் தமிழினத்திற்கு சொந்தமானதில்லை, அழிக்கப்பட வேண்டியது, அப்புறப்படுத்தப்பட வேண்டியதுன்னு தீர்ப்பு சொல்லிடுச்சு. மறைமுகமான இந்த செய்தியை தாங்கி காளைகள்ங்கிறது தமிழ் இனத்தினுடைய விவசாயத்தின் வேர், அது அடிவேர், அதுதான் விதை. அது உறுத்துச்சு இந்திய ஒன்றியத்துக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே ஒரு உறுத்தல். ஏன்னா அது இருந்தால் தான் இயற்கை விவசாயம், அது இருந்தால் தான் விவசாயிகள், அது இருந்தால் தான் விஷமில்லாத உணவை தமிழன் இங்கே படைக்க முடியும், உணவு உண்ண முடியும், உலகத்துக்கு கொடுக்க முடியும். விஷத்தோட கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த நிலையில் விஷமில்லாத இந்த இடம் மட்டும் எப்படி இருக்க முடியுங்கிறதுக்கு தடை போட்டது தான் காளைகளுக்கான தடை. அதான் அதுக்குள்ளே இருக்கிற பேர் உண்மை. நீங்க மண்ணு மலடானா அந்த மண்ணில இருந்து விளையறத திங்கிறதும் மலடாவான். ஆக ஒரு இனத்தையே மலடாக்கிறதுக்கு தான் அந்த தடை. சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, மத்திய அரசு கைவிட்டுருச்சு, மாநில அரசு ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க எங்களால் என்ன செய்ய முடியும் இதுக்கு மேலன்னு எல்லாரும் கைவிரித்த நிலையில தான் நானும் மூணு மாணவர்கள் மட்டும் சென்னையில இருந்து, இராணுவமே வந்தாலும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கும், வரட்டும் பார்க்கறோம்னு இங்கிருந்து அவனியாபுரத்துக்கு போனோம். எங்களை அப்புறப்படுத்தணும்னு நினைச்சாங்க, அடிப்போனாங்க, கைது பண்ணுவோம்னு சொன்னாங்க. காவல்துறைக்கிட்ட நான் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களால் முடிஞ்சா உங்க துப்பாக்கி எங்க நெத்தியில வைங்க, ஜல்லிக்கட்டு நடத்தாம போக மாட்டோம்னு சொன்ன நிலையில தான் அந்த அடி என் கண்ணத்துல என் தாவாயில் விழுந்து சொட்டுன அந்த ரத்தத்தில் இந்த அடி என் மீது விழுந்த அடி இல்லை. 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் தமிழ் இனத்தில் வாழ்கிற 10 கோடி தமிழர்கள் மேலே விழுந்த அடி. என் இனம் எழுந்து போராடும்னு கைது பண்ண பண்ண இழுத்து வேலில் தள்ள தள்ள சொல்லிட்டு நாங்கள் சிறைக்கு போனது. அதில் தொடங்கின அந்த போராட்டம் ஒட்டுமொத்த தமிழினமும் அவனியாபுரத்திலிருந்து அமெரிக்கா வரைக்கும் நின்னது. மெரினா குலுங்குச்சு, பிரெஞ்சு புரட்சிக்கு சமமான ஒரு புரட்சி இங்கே தமிழ் மண்ணில் நடந்தது. அது தை புரட்சியாக மாறிச்சு, வரலாறு மீட்டெடுத்தோம். மீண்டும் நம்மளை அடிமைப்படுத்த, அழித்தொழிக்க இன்னைக்கு இருக்கிற அதிகார வர்க்கங்கள்லாம் வெறியோடு நின்றுகிட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் ஜல்லிக்கட்டு காளைகளைப் போல தமிழினம் சிலிர்த்த நிலையில் நின்றுகிட்டு இருக்கு. ஒரு இறுதி யுத்தத்தில் நிற்கிற இந்த தமிழினம் வீழப்போகுதா இழப்போகுதாங்கிற காலகட்டத்தில் தான் இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய கலைகளோட இந்த பொங்கல் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. ஒரே ஒரு விடயம்தான், அரசுக்கு நாங்கள் கேட்கிறது எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் கல்வியில் இடஒதுக்கீடு வேணும், வேலையில் இடஒதுக்கீடு வேணுங்கிறதான். நீங்கள் இதை ஒரு காலமும் கொடுக்காத போக முடியாது, தள்ளி போடலாம், ஆனால் நாங்கள் போராடி வென்றே தீர்வோங்கிறதான். ஒருவேளை நீங்கள் தர மறுத்தா அதிகாரம் ஒரு நாள் எங்கள் கையிலையும் வரும், அன்னைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கான இடஒதுக்கீடு உறுதியாகுங்கிறதான். அது மட்டும் இல்ல, அரசியல்லையும் இடஒதுக்கீடு தேவை. எம்எல்ஏ எம்பியாக நிற்கிறதுக்கு எங்கள் மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு வேணும். அறிவுலையோ சிந்தனையிலையோ எந்த விதத்திலையும் குறைந்தவர்கள் இல்லைங்கிறத இங்க நிரூபிச்சிருக்காங்க, என்னைக்கும் நிரூபிப்பாங்க. அது சட்டமன்றத்திலும் நிரூபிக்க முடியும், பாராளுமன்றத்திலும் நிரூபிக்க முடியும். அந்த நாள், அந்த நாளை உறுதி செய்கிற நாளுக்காக நாம் போராடணும், இல்லாட்டும் அதிகாரத்தை கைப்பற்றணும். ஆக எங்கள் வீட்டு பிள்ளைகள் இந்த இடத்துல நின்று கலைகளை வெளிப்படுத்தின அந்த சாதனை பிள்ளைகளை நான் ஒரு 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 சொல்ல முடியாத ஒரு மன நிறைவோடு மீண்டும் மனை நிறைந்து வாழ்த்துற. நன்றி, வணக்கம்.